கணேசா, என்னடா புடிச்சு வச்ச புள்ளையர் மாதிரி உட்கார்ந்திருக்க? என்னாச்சு? என்னப்பா ஏன் கோவமா இருக்கீங்க? கணேசன் வேற அமைதியா உட்கார்ந்திருக்கான். அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? தப்பு பண்ணது அவன் இல்ல, நான் தான். ஊர்ல இருந்து உன்னை இங்க கூட்டிட்டு வந்த பாரு, அது என்னோட தப்பு தான். என்னப்பா ஆச்சு இப்போ, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பண்றதையெல்லாம் பண்ணிட்டு என்ன நடந்துச்சுன்னு வேற கேக்குறியா? குளத்துல இருந்த ஸ்படிகலிங்கத்தை நீ எதுக்காக எடுத்த? என்னப்பா சொல்றீங்க? நடிக்காத பார்வதி, குளத்துல இருந்த லிங்கம் உன் கைக்கு தான் கிடைச்சதுன்னு குருஜி அம்மா கிட்ட சொல்லிட்டாரு. அம்மாவோட மருமகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த லிங்கம் உன் கைக்கு கிடைச்சத நினைச்சு அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, குருஜி என்ன சொன்னார் தெரியுமா? இனிமே லிங்கம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய வைக்க போகுது. அதை ஏத்துக்கிற பக்குவத்துக்கு நீங்க தயாராகிக்கிற. லிங்கம் ஓ கைக்கு கிடைச்சதையே அம்மாவால ஏத்துக்க முடியல. அவங்க மனசுக்குள்ள இருக்கிறத வெளியில சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க எப்படி உன்னை மருமகளா ஏத்துக்குவாங்க? இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்ற மாதிரி பெரிய தம்பி ஏதோ ஒரு வேகத்துல வாக்குறுதி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் சரி வராது பார்வதி. நான் அன்னைக்கு சொன்னதுதான், சேலை மேல முள்ளு விழுந்தாலும் இல்ல முள்ளு மேல சேலை விழுந்தாலும் பாதிப்பு என்னமோ சேலைக்கு தான். பிராண்ட் அம்பாசிடர் வேலையை விட்டுடுன்னு அன்னைக்கு சொன்னதுக்கு என்னால விட முடியாதுன்னு சொல்லிட்ட. ஆனா இன்னைக்கு அகிலா அம்மாவுக்காக நான் ஒன்னு கேப்பேன். செய்வியா பார்வதி? சொல்லுங்கப்பா. அம்மாவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். பெரிய தம்பியோட பழகுறத நிறுத்திக்கோ. அது என்னால முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. நீ நல்ல முறையில சொன்னா நீ சொன்னது மாதிரி அவர் எதையாவது சொல்லி உன்னை சமாதானப்படுத்திடுவார். அதனால அவருக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கோ. கண்டிப்பா அவரு உன்னை விட்டு விலகி போயிடுவார். அம்மாவுக்காகவாவது நீ இதை செஞ்சுதான் ஆகணும். செய்வியா பார்வதி? என்ன பதிலே காணோம்? அம்மாவுக்காக நான் எது வேணாலும் செய்வேன்னு சொன்னியே, அது பொய்யா? என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்குப்பா. நான் கோவிலுக்கு போயிட்டு வந்து சொல்றேன். அந்த அம்மன் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டட்டும். நீ நார்மலா இல்லையே, உன்கிட்ட ஏதோ டென்ஷன் தெரியுது, என்னாச்சு? கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சதெல்லாம் பொய்னு தெரிய வரும்போது மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சுங்க, அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன். என்ன அக்கில சொல்ற? என்ன பொய், என்ன பயம்? எனக்கு ஒண்ணு புரியல, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்ல. குளத்துக்குள்ள இருந்த ஸ்படிகலிங்கம் ஐஸ்வர்யாவுக்கு கிடைச்சதா தானே நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? ஆமா, உண்மை தானே? உண்மை அது இல்லைங்க. ஸ்படிகலிங்கம் ஐஸ்வர்யா கைக்கு கிடைக்கல, பார்வதி கைக்கு தான் கிடைச்சிருக்கு. கடவுள் இருக்கா? கிடைக்க வேண்டியவங்க கைக்கு தான் லிங்கம் கிடைச்சிருக்கு. பார்வதி தான் இந்த வீட்டு மூத்த மருமகங்கிறதுக்கு கிடைச்சிருக்கிற இன்னொரு அங்கீகாரம் இது. என்ன கேள சொல்ற? நீ சொன்னது உண்மையா? பார்வதி கைக்கு தான் லிங்கம் கிடைச்சதுன்னு உனக்கு யார் சொன்னது? குருஜி. குருஜியா சொன்னாரு? தண்ணிக்கு மேல நடந்தது மட்டும்தான் எனக்கு தெரியும். தண்ணிக்குள்ள நடந்த விஷயத்த
குருஜி என்கிட்ட சொல்லிட்டாரு. இனிமே லிங்கம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய வைக்க போகுது. அதை ஏத்துக்கிற பக்குவத்துக்கு நீங்க தயாராகிக்கல. எப்பவுமே எனக்கு ஆறுதலா பேசுற குருஜி இந்த விஷயத்துல எதுக்காக இப்படி சொன்னார்னு எனக்கு புரியல. கடவுளுக்கு அடுத்த இடத்துல நான் அவரை வச்சிருக்கேன். ஆனா அவர் இப்படி சொல்வாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. அகிலா கிட்ட பார்வதி விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கிறது, எப்போ ஆரம்பிக்கிறதுன்னு காத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ குருஜி ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. இதை நாம கெட்டியா புடிச்சுக்க வேண்டியதுதான். அகிலா, கடவுளா இருந்தாலும் இப்படித்தான் நடக்கணும்னு விதி இருந்தா அப்படி நடந்துதானே தீரும். குருஜியும் அதைத்தானே சொல்லியிருக்காரு. கடவுளா இருந்தாலும் விதியை மாத்த முடியாது. அந்த விதியை ஏத்துக்கிற மனநிலைக்கு நீ தயாராயிக்கோன்னு குருஜி உன் நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் கிலா. உன் அறிவுக்கும் மனசுக்கும் படுறது சரியா தான் இருக்கும்னு குருஜி உன்கிட்ட சொன்னார்ல. இப்ப நீ சொல்ல, இந்த குடும்பத்து மருமகளுக்கு கிடைக்க வேண்டிய ஸ்படிகலிங்கம் பார்வதிக்கு கிடைச்சிருக்கு. எதனால இப்படிலாம் நடக்குது? இதெல்லாம் பார்க்கும்போது உன்னோட அறிவுக்கும் மனசுக்கும் என்ன தோணுது அகிலா? என்ன என்னங்க, இதுதான் சந்தர்ப்பம் நினைச்சு என்ன ஆழம் பாக்குறீங்களா? இல்ல அகிலா, நீ போதும் நிறுத்துங்க. உங்க பிறந்த நாள் அன்னைக்கு ஆதியையும் பார்வதியும் சம்பந்தப்படுத்தி பார்வதிய மருமகளா ஏத்துக்க தயாரா நீங்க? இப்பவும் நீங்க பேசுறத வச்சு பார்த்தா அதே மனநிலையில தான் இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. இல்ல கிலா, குருஜி சொன்னது நடக்கிற சம்பவங்கள். எதுவும் பேசாதீங்க. ஏற்கனவே ஆதி பார்வதியோட ஜாதகத்தை பார்த்த ஜோசிக்காரன் கூட புருஷன் பொண்டாட்டி ஜாதகம் அதுதான் விதின்னு சொன்னான். அதுக்காக நான் அதை ஏத்துக்க முடியுமா? வேற எந்த விஷயத்துல வேணாலும் எல்லாம் விதிப்படி நடக்கட்டும்னு என்னால என்ன சமாதானப்படுத்திக்க முடியும். ஆனா இந்த ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு ஒரு அவமானம், ஒரு கௌரவ குறைச்சல் ஏற்பட விதி இருக்குன்னு அந்த கடவுளே நேர்ல வந்து சொன்னாலும் நான் சமாதானமாகி விட்டு கொடுத்துட மாட்டேன். என்னோட அறிவுக்கும் மனசுக்கும் இப்படிதான் நடக்கும்னு தோணுது. ஆனா அதே அறிவும் மனசும் தான் பரம்பரை கௌரவத்துக்கு களங்கம் ஏற்படுற மாதிரி எதையும் அனுமதிக்காதேன்னு சொல்லுது. ஆதிக்கடவுர் பரம்பரையோட கௌரவத்துக்கு ஒரு களங்கம் ஏற்படணும்னு விதியே இருந்தாலும் அந்த விதிய நான் என் மதியால மாத்தி காட்டுவேன். அந்த முயற்சியில இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட உயிரே போனாலும் அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு என் பரம்பரை கௌரவம் தான் முக்கியம். அக்கா வர அழுதுட்டே கோயிலுக்கு போயிருக்கு. என்ன முடிவு எடுக்க போதுன்னு வர தெரியல. மாமாவை பார்த்து இங்க நடந்ததை சொல்லுவோம். மாமா, என்னடா? நான் உங்களை பார்க்கறதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. ஏன் டென்ஷனா இருக்க? உன் அக்கா எங்க? அக்கா கோவிலுக்கு போயிருக்கு மாமா. பெரிய தம்பியோட பழகுறத நிறுத்திக்கோ. என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்குப்பா. நான் கோவிலுக்கு போயிட்டு வந்து சொல்றேன். அக்கா என்ன முடிவு எடுக்க போதுன்னு தெரியல மாமா. நீங்க சீக்கிரமா போய் அக்காவை பார்த்து பேசுங்க மாமா. சரி, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, நான் பார்த்துக்கிறேன்.
மாமா பரவாயில்லையோ கோர். என்ன மாமா திடீர்னு கோவிலுக்குலாம் வந்திருக்கீங்க? உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? கோவிலுக்கே வந்துட்டீங்க, அப்படி என்ன அவசரம்? அவசரம் மட்டும் இல்ல, அவசியமும் கூட. என்ன மாமா சொல்றீங்க? நான் கணேசனை பார்த்துட்டு தான் வரேன். உனக்கும் அப்பாவுக்கும் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் கணேஷ் என்கிட்ட சொல்லிட்டான். நடந்தது எப்படி என்கிட்ட சொல்றதுன்னு தங்கிக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி சமாளிக்கிறிய. சாதாரணமாக சின்னதாக எதுனா நடந்தாலே நீ பயந்துட்டு நம்ம பிரிஞ்சிடலான்னு சொல்லுவ. இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ என்ன சொல்ல போகிற? நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கே தெரியும். நம்ம பிரிஞ்சிடலான்னு சொல்லுவ, அப்படிதானே? நம்ம பிரிஞ்சிடலான்றதுக்கு நீ என்ன காரணம் சொன்னாலும் கண்டிப்பாக நான் அதை ஏற்றுக்க போகிறதில்ல. எப்பவும் போல நான் உன்னை சமாதானப்படுத்தி என் வழிக்கு கொண்டு வர தான் பார்ப்பேன். ஸோ பிரிஞ்சிடலான்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாத. நீங்க சொல்றது கரெக்டு தான் மாமா. நாம பிரிஞ்சிடலாங்கிற எண்ணத்தோட தான் கோவிலுக்கு வந்தேன். ஆனா கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆத்தா என் கண்ணை திறந்துட்டா. இனிமே இந்த உலகமே எதிர்த்தாலும் நம்ம பிரிஞ்சிடலான்னு சொல்ல மாட்டேன் மாமா. இனிமே எந்த சக்தியாலையும் நம்மளை பிரிக்க முடியாது. எந்த காரணத்துக்காகவும் நான் உங்களை விட்டுக் கொடுக்க மாட்டேன் மாமா. நீ அப்படி பேசுற? இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இப்படி ஒரு பதில உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்ல. சரி, எப்படி திடீர்னு இப்படி மாறின? என்ன நடந்துச்சு? அகிலாண்டேஸ்வரி அம்மா என்னை ஏத்துக்கலன்னா என் கழுத்துல இருக்கிற தாலிக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமோன்னு நான் பல நாள் குழம்பியிருக்கேன். ஆனா இன்னைக்கு என் அப்பா பேசினதுல இருந்து நான் ரொம்ப குழம்பி போயிட்டேன். தண்ணிக்குள்ள இருந்த லிங்கம் என் கைக்கு கிடைச்சதுனால என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி போறக்கோன்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனா அதனாலயே இப்ப என் வாழ்க்கை கேள்விக்குரிய இடம் போல இருக்கேன். கொஞ்சம் பொறுத்துக்கோமா. உனக்கு அப்புறம் நான் சாமியா கும்பிடுறது அகிலாண்டேஸ்வரி அம்மாவை தான். அவங்க தான் எனக்கு எல்லாம். அவங்களுக்காக என் உயிரை கொடுக்கறதா இருந்தா கூட சந்தோஷமா கொடுப்பேன். ஆனா என் அப்பா தாலி கட்டின புருஷனெல்லாம் விட்டு கொடுக்க சொல்றாரு. எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. அதனாலதான் உன்னை தேடி வந்திருக்கேன். என் குழப்பத்துக்கு நீதாமா ஒரு தெளிவை கொடுக்கணும். கொஞ்ச நேரம் வழி பொறுத்துக்கோ, கொஞ்ச தூரம் தாமா. அம்மா என்னால முடியலம்மா. ஆத்தா, இந்த பொண்ணு உன்னைத்தானே நம்பிக்கிட்டு இருக்கா? இவளுக்கு ஒரு நல்ல வழி காட்டக்கூடாதா? என்னாச்சுமா? சாமி, என் பொண்ணுக்கு நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சாமி. எதுக்கு உங்க பொண்ணு இப்படி கடுமையான பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கா? அவன் புருஷன் திரும்பி வரணும், அவரோட சேர்ந்து வாழணும் தான் இப்படி கடுமையான பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கா சாமி. என்ன பிரச்சனை? அந்த பொண்ணோட புருஷன் எங்க இருக்காரு? தெரியல சாமி, அவர் எங்க இருக்காரு, உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. என்னமா சொல்றீங்க? என் பொண்ணு என் பேச்ச கேட்காம அவ இஷ்டப்படி ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கல்யாணம் பண்ண 6 மாசத்துல கடலுக்கு மீன் பிடிக்க போன இவ புருஷன் புயல்ல சிக்கி காணாம போயிட்டாரு. இவ புருஷன் காணாம போய் 4 வருஷம் ஆச்சு. அவரை பத்தி இதுவரைக்கும் ஒரு தகவலும் கிடைக்கல. நாங்க எல்லாரும்
அவர் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றோம், இருந்தா வந்திருப்பாருன்னு சொல்றோம். ஆனா என் பொண்ணு, என் புருஷன் திரும்பி வருவாரு, நாங்க சேர்ந்து வாழ்வோம், ஆத்தா என்ன புருஷனோட சேர்த்து வைப்பா, அவ என்ன கைவிட மாட்டான்னு சொல்லி இப்படி கடுமையான பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா சாமி. என் பொண்ணோட நிலைமைய பார்த்து என் சொந்தக்கார பையன் அவளுக்கு மறுவாழ்வு கொடுக்க தயாரா இருக்கான் சாமி. ஆனா என் பொண்ணு அவ நம்பிக்கையில உறுதியா இருக்கா, என் புருஷன் வந்துருவான், ஆத்தா என்ன சேர்த்து வைப்பான்னு யார் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறா. நீங்களாவது கொஞ்சம் அவளுக்கு எடுத்து சொல்லுங்களேன். கவலைப்படாதீங்கம்மா, உங்க பொண்ணுகிட்ட நான் பேசுறேன். அம்மா, உன்னோட பிரார்த்தனை என்னன்னு உங்க அம்மா சொன்னாங்க, நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? சொல்லுங்க சாமி. யாராருக்கு என்னென்ன எப்போ கொடுக்கணும்னு ஆத்தா கணக்கு போட்டு வச்சிருப்பாமா. சோதனையெல்லாம் அவங்கவுங்க விதிப்படி நடக்குமா, நாம் அதையெல்லாம் கடந்து வர பழகிக்கணுமா. 4 வருஷமா திரும்பி வராத உன் புருஷன் இனிமேலுமா திரும்பி வரப்போறாரு? போதும், நிறுத்துங்க. என் புருஷன் இனிமே திரும்பி வரமாட்டாருன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? இல்ல, என் புருஷன் உயிரோட இல்லைன்னு யாராவது கன்ஃபார்ம் பண்ணீங்களா? எதை வச்சு என் புருஷன் திரும்ப வரமாட்டாருன்னு சொல்றீங்க? எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் புருஷன் கண்டிப்பா திரும்ப வருவாரு. எந்த நம்பிக்கையில உன் புருஷன் வருவாருன்னு சொல்றமா? இதோ உள்ள இருக்காளே, அந்த ஆத்தா மேல இருக்கிற நம்பிக்கையில தான் சொல்றேன். எங்க அம்மாவும் மத்தவங்களும் என்ன பார்த்து நான் கஷ்டப்படுறதா நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காங்க. நான் கஷ்டம் எல்லாம் படல, இதெல்லாம் என்னோட கஷ்டம் இல்ல, அந்த ஆத்தாவோட கஷ்டம். என்னை என் புருஷன் கூட சேர்த்து வைக்கிறது அந்த ஆத்தாவோட பொறுப்பும் அவளோட கடமையும் தான். எல்லாத்தையும் அந்த ஆத்தா பாத்துப்பா. என் வாழ்க்கைய நான் அவகிட்ட ஒப்படைச்சிட்டேன். என் புருஷனை என் கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது அந்த ஆத்தாவோட பொறுப்பு. 4 வருஷத்துல அவரை நான் மறந்துட்டு போறதுக்காகவா நான் காதலிச்சு எதிர்ப்பு மீறி அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? என் புருஷனை ஆத்தா கொண்டு வந்து என் கூட சேர்த்து வைப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க பொண்ணோட நம்பிக்கையை பார்த்தா அவங்க நம்பிக்கை வீண் போகாதுமா. அந்த ஆத்தா அவங்க புருஷனை கொண்டு வந்து சேர்த்துருவா. நீங்க உங்க பொண்ண அழைச்சிட்டு போங்க. புரிய எல்லாருக்கும் யோசிக்கலாம், தப்பு இல்ல. ஆனா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அத பத்தி ஒரு தடவை கூட குழப்பிக்க கூடாது.